அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்ப எதுக்காக இந்த லைவ் போடுறேன்னா, என்னோட புகைப்படத்தை தவறான முறையில பயன்படுத்தி நான் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. போட்டுட்டு இருக்காங்க, முட்டாள்தனமா இல்லையா? நான் பாமகவோட மாநில இளைஞரணி செயலாளர் ராஜேஸ்வரி பிரியா. என்னோட முகநூல் பக்கத்துக்கு வேணா ராஜேஸ்வரி பிரியான்னு கொடுத்து நீங்க போய் பாத்துக்குங்க. நான் வந்து முற்றிலும் பாஜகவோட கொள்கைக்கு எதிராக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களோட கொள்கையை நான் எதிர்க்கல மேடம். நீங்க தமிழிசை மேடமா இருக்கட்டும், அச்சு ராஜா அவர்களா இருக்கட்டும், நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க தகுந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு ஏதாவது ஒரு திட்டங்களை நீங்க அறிமுகப்படுத்தல. நீங்க அறிமுகப்படுத்தினது எல்லாமே வில்லங்கமா முடிஞ்சுட்டு. தமிழ்நாட்டுல வந்து நீங்க என்னென்னலாம் திட்டம் அறிமுகப்படுத்தும் நினைக்கிறீங்களோ, அந்த திட்டம் எதுவுமே எங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியல. நீங்க அதை புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு திரைப்படம், ஒரு திரைப்படத்துல உள்ள வசனங்களை நீக்கணும்னு சொல்லி போராடுற உங்களால ஏன் தமிழ்நாட்டுல உண்மையிலே நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்க முடியல? ஏன் மேடம் கேட்க முடியல? நீங்க கேட்கலாமே, அச்சு ராஜா அவர்களை நீங்க கேட்கலாமே. இன்னைக்கு வீதிக்கு வீதி மதுபான கடைகளை திறந்துட்டு இருக்காங்களே, டாஸ்மாக் திறந்துட்டு இருக்காங்களே, அதை பத்தி நீங்க கேட்கலாமே, தாராளமா கேட்கலாமே. ஏன் கேட்க மாட்டீங்க? இன்னைக்கு ஆண் குழந்தை பிறந்தா கூட நாங்க பயப்படுறோம். ஐயோ, டாஸ்மாக்கு ஒரு கஸ்டமர் உருவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் பயப்படுறோம். அன்னைக்கெல்லாம் கள்ளிப்பால் கொடுத்து பொம்பளை பிள்ளைங்களை கொன்னோம், இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை குடிகாரனாயி குடும்பத்தை அடிச்சிருவானேன்னு பயப்படுறோங்க. உண்மையாவே எல்லா தாய்களும் பயப்படுற அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு மத்திய அரசாங்கமா இருக்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தமிழ்நாட்டுல என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு, ஒரு முதல்வர் இறந்துட்டாங்க, அந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி தீர்வு கொடுக்கலாம், அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி தீர்க்கலாம் அப்படி நினைச்சிருக்கலாமே. நீங்க அதைதான் நினைச்சீங்க, அதையா நினைச்சீங்க? எப்படி இங்க மத கலவரத்தை தூண்டலாம்? விஜய் வந்து ஜோசப் விஜயா முகமது விஜயான்னு ஆராய்ச்சி பண்றீங்க, அறிவுக்கட்டத்தனமா இல்ல? நீங்க உண்மையிலேயே ஒரு முதலமைச்சர் மறைஞ்ச உடனே ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை ஏதாவது ஒரு பிரச்சனைய, இன்னைக்கு டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், இன்னும் நேத்தி கூட நாகப்பட்டினம் மாவட்டத்துல பனிமலை இடிஞ்சு விழுந்து 8 பேர் செத்து போயிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை நிகழ்வுகள் எங்க தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் நடக்காததுனால எவ்வளவு விளைவுகளை நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு மக்கள் அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு நிகழ்வுகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதையாவது ஒண்ணு நீங்க எதிர்த்து கேட்டீங்களா? அச்சு ராஜா அவர்களும் தமிழிசை மேடம் அவர்களும் எதிர்த்து கேட்டீங்களா? இன்னைக்கு சேகர் ரெட்டியோட வழக்கு என்னானுச்சு, தீர்ப்பு என்னானுச்சு தெரியுமா? 89 கோடி ரூபாய் ஆர்கே நகர்ல பணம் கொடுத்தாங்க, பட்டுவாடா பண்ணாங்கன்னு சொன்னீங்க, என்னானுச்சு எங்களுக்கு தெரியுமா? சாமானியர்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தர ரைடு பண்றீங்க, ஆனா அந்த ரைடுக்கான முடிவை அவங்கள்ட்ட பேசி நீ பாஜகவுக்கு ஆதரவு கூட ஆதரவு தேடிட்டு இருக்கீங்க அற்பத்தனமா. ஈவன் தோ என்னோட முகத்தை கூட பயன்படுத்தி நான் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறத போட்டிருக்கீங்க. இதை விட ஒரு கேவலமான அரசியல் உங்களால பண்ண முடியுமா? எவ்வளவு கேவலமான விஷயம், என்னோட முகத்தை பயன்படுத்தி நான் இந்துக்களுக்கு ஆதரவா பேசுறது. என்னென்ன இந்து முஸ்லிம் கிறிஸ்டின், எனக்கு எல்லாரும் அண்ணன் தம்பி தான். இன்னைக்கு எல்லா இளைஞர்களும், நான் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவ, எனக்கு ஒண்ணும் இந்த கட்சி அந்த கட்சி இதெல்லாம் கிடையாதுங்க. நான் பாமகவை ஆதரிக்கிறேன்னா கொள்கை நல்லா இருக்கு, திட்டம் நல்லா இருக்கு, தலைவர் படிச்சிருக்காரு, அவ்வளவுதான். தலைவர் படிச்சிருக்காருங்கிற ஒரு விஷயம் போதும். அவர் சொல்ற கொள்கைகளும் திட்டங்களும் நாங்கெல்லாம் உடனிருந்து அவங்களை செயல்படுத்த வச்சு தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாத்துவோங்க. நிச்சயமா மாத்துவோம். ஏன் மாத்த மாட்டோம்? நிச்சயமா மாத்துவோம். இன்னைக்கு கிறிஸ்டியன், என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிறிஸ்டியனுங்க, எங்க தெருவில் உள்ளவங்க எல்லாம் முஸ்லீம்ங்க. ரம்ஜான்காக நாங்க எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறோம், கிறிஸ்மஸ் நாங்கெல்லாம் சேர்ந்து கொண்டாடுறோம். நாங்க ஒண்ணு உங்களை மாதிரி மதவாதம் பிடிச்சி இந்து இந்துன்னு என்ன இந்து என்ன இந்துங்கிற? எல்லாரும் ஒண்ணுதான், மனுஷன் மனுஷன்தான். 3 வேளை சாப்பிட்டாதான் உயிரோட இருக்க முடியும். உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு ட்ரீட்மெண்ட், இன்னொருத்தர் உடம்பு சரியில்லை இன்னொரு ட்ரீட்மெண்டா பண்ணிட்டு இருக்க. உனக்கு ரத்தத்தை ஏற்றாம என்ன இங்கே ஏத்துறாங்க? ரத்தத்தை தானே ஏத்துறாங்க. உன் உடம்புல ரத்தம் இல்லைன்னா என்ன இந்து என்ன முஸ்லீம் என்ன கிறிஸ்டின்? மதவாதத்தை தூண்ட பாஜகவுக்கு ஒரு கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை இண்டிவிஜுவலா என்னோட புகைப்படத்தை போட்டு நான் பாஜகவை ஆதரிக்கிறதாகவும் விஜய் ரசிகர்களை திட்டுறதாகவும் நீங்க பதிவிடுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? விஜய் ரசிகர்கள் யாருங்க? அன்னைக்கு ஜல்லிக்கட்டுல போராடினவங்க தாங்க இன்னைக்கு ரசிகர்களா இருக்க முடியும். நிச்சயமா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இளைஞர்களும் அன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு போராடினவங்க, நான் உட்பட. நான் தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வந்து மெரினா பீச் பீச்ல மேடையில ஏறி பேசினவங்க, நான் தமிழ் உணர்வோட பேசினவ. நான் ஒன்னும் வேற எதுவும் எனக்கு விளம்பரம் தெடிக்கணும்னு பேச, என்னோட உணர்வை அங்க தமிழ் உணர்வை அங்க வெளிப்படுத்திருக்கங்க. உங்களுக்கு தெரியுமா தமிழிசை மேடம், நீங்க ஜல்லிக்கட்டப்ப வீட்டை விட்ட வெளில வந்திருக்க முடியாது. உண்மையா இல்லையா? நீங்க வீட்டை விட்ட வெளில வர முடியுமா? எங்க இளைஞர்கள் எல்லாம் விட்டுருவாங்களா? அச்சு ராஜா அவர்களே, உங்களால ஒரு வாக்கிங் ஜாக்கிங் தனியா போக முடியுமா? இதுக்கு மேல நீங்க என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் என்ன பேசினாலும் ஏத்துக்குவாங்க. நாங்க எது வேணாலும் பேசுவீங்கன்னா பாஜக ஒரு கட்சி வந்து மத்தியில அரசாங்கம் ஆண்டிட்டு இருக்காங்க. நான் எம்எல்ஏ கிடையாது, நான் மினிஸ்டர் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் கட்டுப்பட நடக்கிறதுக்கு நான் உழைப்பாளி. எங்களோட உழைப்பால உயர்ந்து எங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டவங்க. நாங்க ஒண்ணு கொள்ள அடிச்சு இங்க பணம் வச்சு இல்ல, மினிஸ்டர் மாதிரியும் எம்எல்ஏ மாதிரியும், புரியுதா?
அதனால பாஜக ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேற்கொண்டு என்னோட புகைப்படத்தை பயன்படுத்தி உங்க கட்சிக்காரங்க ஏதாவது சொன்னாங்கன்னா தீவிரமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரும். ஏன் பின்னாடி நடுநிலையா இருக்க எல்லா இளைஞர்களும் இருக்காங்க, நிச்சயமா இருப்பாங்க. ஆனா உங்க பின்னாடி மேடம் உங்களை தலைய சீவ சொல்லியே தமிழ்நாடே சொல்லிட்டு இருக்கு மேடம், நீங்க புரிஞ்சுக்கீங்க. நன்றி, வணக்கம். Thank you.